ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் போடக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரணமைய வாழ்த்துக்கள். இப்போ வரனை பார்க்கலாம் வாங்க. பெயர் பார்த்தீங்கன்னா திவ்யா. இவங்களோட வயசு 35 ஆகுதுங்க. இவங்களோட ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாடார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனியார் மருத்துவமனையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 35,000 சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வச்சுட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை மணந்து கொண்டதுனால இப்போ இவங்க டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. ஸோ குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில் கொடுத்த சொத்தே இவங்களுக்கு தனியாக இருக்குதுங்க. இப்போ இவங்க அப்பா அம்மா வீட்டில் தாங்க வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட பரவாயில்ல, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய நிறம்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கலராக இருப்பாங்க, நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேடியை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கவிதா. இவங்களோட வயசு 38 ஆகுதுங்க. இவங்களோட ராசி மிதுன ராசிங்க. ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12 முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனியார் நிறுவனத்தில் மாதம் 15,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 அப்புறமா கணவன் வீட்டில் நடந்த பிரச்சனையினால இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க படிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தால் மட்டும் போதும், அதாவது கூலி வேலையாக இருந்தாலும் சம்மதம், தன்னுடைய குழந்தையும் தன்னையும் நல்லபடியாக கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பமும் எங்களை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி இருக்காருங்க, அவர் படிச்சிட்ருக்காருங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் விவரம் அறிய கீழே உள்ள மெயிலேடியே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா வினிதா. இவங்களோட வயசு 34 ஆகுதுங்க. இவங்களோட ராசி மீன ராசிங்க. ஜாதி குயவர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12 முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஓரளவு விவசாய நிலம் கொஞ்சம் இருக்குங்க. அப்பா வந்து ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. அம்மா வந்து கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. அம்மா உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா, அவருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க எதுவும் இல்லைங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட பரவாயில்ல, தன்னை நல்லா பார்த்துக்கக்கூடிய நல்ல மணமகனாக வேணும், தன்னுடைய குடும்பத்துக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க நல்லாவே கலராக இருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் விவரம் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளுங்கள்.